இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கேரட் ரைஸும் கொத்தமல்லி துவையலும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேரட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பேன் சூடானது ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். கடுகு பருப்பு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 1 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம் சேர்த்து இது நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா ஃப்ரையாக இருக்கு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் நல்லா ஃப்ரை ஆனதும் 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆனதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த 1 கப் அளவுக்கு கேரட், 2 கேரட்டை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். துருவி சேர்க்குறத விட இந்த மாதிரி சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ வடித்த சாப்பாடை இதோட சேர்த்துடலாம். நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கேரட்டோட மிக்ஸ் பண்ணும்போது குழையாமல் உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். ஃப்ளேமில் வச்சு இந்த ரைஸோட கேரட் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான ரொம்ப சிம்பிளான கேரட் ரைஸ் ரெடி ஆகிட்டு, ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்ப சிம்பிளான கேரட் ரைஸ் ரெடி ஆகிட்டு, இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக கொத்தமல்லி துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன், அதில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து 4 பூண்டுப்பல் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். அடுத்து 3 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 முடி தேங்காய். இப்போ இதையெல்லாம் சேர்த்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணணும். தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா 1/2 கட்டு கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை ஃப்ரை பண்ணணும், இல்லை அப்படின்னா உளுந்தம்பருப்பு கருகிடும். இப்போ கடைசியாக புளிப்புக்காக 1 துண்டு புளி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா தான் அரைக்கணும். இப்போ இந்த மிக்ஸெல்லாம் நல்லா ஆறியிருக்கு. இப்போ இதை ஒரு ஜாரில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டான கொத்தமல்லி துவையலும் ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ரொம்ப டேஸ்டான கேரட் ரைஸும் கொத்தமல்லி துவையலும் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப லேசியாக இருக்கிற டைமில் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கும் லஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டான சாப்பாடு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். 2 ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டேஸ்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம்.